எல்லாருக்குமே ஒத்து வரும்க்கா. வெயிட்லெஸ்ஸா இப்போ வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. பார்க்க நல்ல ஹெவியான கலெக்ஷன் மாதிரியே இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான குச்சா ஸ்டோன்ஸ் இது ஃபுல்லாமே. இங்கே பாருங்கள் ஸ்டோன்ஸை எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது சோக்கர் இருக்குது, மிடில் மாலை இருக்குது, ஆரோ இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜடாவும் வந்து எப்போவுமே வந்து வெயிட்டாக தான் இருக்கும். அப்புறம் தான் அது ஜடாவும். ஆனால் சொல்கிற மாதிரி அதோட யூனிக் அந்த லுக்கே வந்து உங்களுக்கு அந்த செட்லேயும் தெரியும். ஒரு ஜிமிக்கியே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஃபினிஷிங்கை பார்க்குறது வந்து சிம்பிளாக கேட்பாங்க தெரியுங்களா. நிறைய பேர் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் பிரைட்லாம் வந்து உருவம் வேணாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அவங்களுக்காகவே இவங்க வந்து யுனிக்காக ரெடி பண்ணுற இந்த ஜுவல்லரி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கெம்பு கல்லுலாம் இது ஒரே ஒரு பீஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தங்கம்லாம் என்னங்க தோற்று போயிடும் இதில். இல்லை எனக்கு இவ்வளோ ஹெவியாக வேணாங்க. ஆனால் எப்பவும் சிம்பிளாக அப்படி தானா பக்கத்தில் இருக்கிற ஒரு க்யூட்டான செட்டை பார்க்கலாம். நல்லா கிராண்டாக இருக்குது. இதுலேயுமே எந்த உருவமுமே கிடையாதுங்க. ஸோ அதனால் ரொம்ப அழகாக நீங்கள் யாருனாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து வெளியூருக்கெலாம் கொடுக்கலாமாண்ணா. இப்போ நான் மொதல் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் மதுரை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ நான் வெளியூரில் இருக்கேன், ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாமா? தாராளமாக தமிழ்நாடு ஃபுல்லாமே கொடுத்துட்ருக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் ரெண்ட்டுக்கு சொல்லிடலாம். புக் பண்ணியாச்சுன்னா அந்த டேட்டில் வந்து கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் கொரியர் பண்ணி அனுப்பிச்சா போதும். போதும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹிப்பெல்ட்டுங்களா? ஆமாம், ஹிப்பெல்ட்ஸ். இதில் வந்து நல்லா இந்த மாதிரி ஹேண்ட்மேட்லேயே ஹெவியான ஹிப்பெல்ட்ஸும் கிடச்சிரும், இன்னும் சிம்பிளானதும் கிடச்சிரும், இந்த மீடியம் இதுலேயும் கிடச்சிரும். ஓகே. ஸோ இது எல்லாரும் சைஸுக்குமே? ஆ, எல்லாருக்குமே ஒத்து வரும்க்கா. இதுனா அட்ஜஸ்டபிள். இது ஃபுல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், அட்ஜஸ்டபிள். இதில் அது போக நாங்கள் செயின்ஸ்லையும் வச்சுருக்கோம். இந்த 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 இது போட்டால் சில பேருக்கு வந்து ஹிப் எனக்கு கொஞ்சம் ஷவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து வேணாம் எனக்கு இது பத்த மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பத்தலைன்னு நினச்சாங்கன்னா இதுக்குன்னு நாங்கள் செயின்ஸ்லையும் வச்சுருக்கோம். ஆமாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ஹிப் பெல்ட்டு, நல்லா கிராண்டாக இருக்குது. ஸோ இது ஒன்றா, இது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு அந்த அவ்வளோ உருவமே எதுவுமே இல்லாமல் நல்ல யூனிக்காக நல்ல ஹெவியானது தானே. இது நல்லா வெயிட்லெஸ்ஸாக இப்போ வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பார்க்க நல்ல ஹெவியான கலெக்ஷன் மாதிரியே இருக்கும். ஸோ இது எல்லாமே செட்டு மொத்தமாக வாங்கணுமா இல்லை நம்ம தனித்தனியாக? இல்லை இப்போ பொண்ணோட தங்க வந்து இந்த நெக்லஸ் மட்டும்தான் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம்? அந்த மாதிரினாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். தாராளமாக பண்ணிக்கலாம், என்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ தாஜில் வந்து அதுதாங்க, மிக்ஸ் மேட்சே நிறைய பேர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது ஒரு செட்டு இருக்குது எனக்கு சில நேரங்களில் வந்து ஜிமிக்கி தான் போட பிடிக்கணும்னா ஆனால் அண்ணா எடுத்து கொடுத்துருவாரு, ஆ இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நோன் சொன்னதே கிடையாது அவர். ஓகே பண்ணிடுவோம், சூப்பராக பண்ணிடுவோம் தான். நெக்ஸ்ட்டுனா நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்மேட் டேப்பில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு கெம்ப் மிக்ஸில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான குச்சா ஸ்டோன்ஸ் இது ஃபுல்லாமே. இங்கே பாருங்கள் ஸ்டோன்ஸை எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து நிறையா ஜுவல் செட்டில் மொதல் நார்மல் ஜுவல் செட்டில் பார்த்தீங்கன்னா இதோட மேக்கிங் இதை செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கல்லை போய் பதிச்சிருவாங்க. ஆனால் இதில் இருக்கிற கல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மோல்ட் பண்ணியிருப்பாங்க. தெரியுதா? இது ஹார்ட் ஷேப் வந்துச்சுன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் மோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரி அந்த இதேவே மோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸ்டோன்ஸ் வைஸும் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜுவல்ஸும் சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது சோக்கர் இருக்குது, மிடில் மாலை இருக்குது, ஆரோ இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது போக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ரியல் ஜடாவ் செட்டு. ஜடாவ் செட் சொல்லுவாங்களா, இது ரியல் ஜடாவ். ஜடாவில் நிறையா காப்பி செட்ஸ் வரும். ஆனால் அந்த காப்பியில் அப்புறம் உங்களுக்கு இந்த லெவல் வந்து இந்த ப்ரீமியம் லுக்கு கிடைக்காது. இந்த ஒரு ஜிம்கியே பார்த்தீங்கன்னா ரியல் ஜடாவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் பின்னாடி ஹோல் இந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாக அடைச்சிருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் ஜிம்கியே. கண்டிப்பாக இது வந்து ஆனால் நல்ல வெயிட்டுங்க. ஜடாவும் வந்து எப்போவுமே வந்து வெயிட்டாக தான் இருக்கும். அப்புறம் தான் அது ஜடாவும். ஆனால் சொல்கிற மாதிரி அதோட யூனிக் அந்த லுக்கே வந்து உங்களுக்கு அந்த செட்லேயும் தெரியும். ஒரு ஜிமிக்கியே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஃபினிஷிங்கை, அந்த கலர்ஸு, இது மேங்கோ டிசைன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு
ஃபேவரட் டிசைனே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி இதோட ஸ்டோன்ஸை பாருங்களேன், எல்லாத்துலேயும் ரவுண்ட் ஸ்டோன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸ்டோனே ஹார்ட் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ஹார்ட்ல எங்கேயாவது ஸ்டோன் இருக்கா? இல்லை இல்லை. இதை வந்து பெரிய ஸ்டோனை கரெக்டாக மோல்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலே. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இது எல்லாமே நம்மளோட அந்த நம்ம முகூர்த்தம் செட். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுலேயே தௌசண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்குது சிஸ்டர். முகூர்த்தம் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 செட்ஸ்க்கு மேலே இருக்குது நம்மகிட்ட இறைவனோட கிருபையில். எல்லா டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் கிடச்சிரும். அதுபோக இந்த மாதிரி நகாஸ் எல்லாம் எப்பயுமே ரெகுலர் நகாஸில் ஹெவி செட்ஸு சிம்பிள் செட்ஸு எதுனாலும் போடலாம். அதுபோக இது பார்த்தீங்கன்னா காசுமாலை, காசுமாலையோட கிரேஸ் வந்து எத்தனை ஜென்ரேஷன்ஸ் வந்தாலும் அது மட்டும் குறையவே குறையாது. என்ன அந்த காசுமாலையை இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு இருக்கிற லேடிஸ்க்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேர்ல்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க நம்ம மக்கள், கொஞ்சம் புது கலெக்ஷனாக. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த காசுமாலையவே அந்த நகாஸில் மிக்ஸ் பண்ணி இந்த இப்போ உள்ள ட்ரெண்ட் கலெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி இந்த ஜடாவோட டைப்பும் இதில் கொண்டு வந்து எல்லாமே கலந்த மாதிரி சூப்பராக இது கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, இந்த கலெக்ஷன் சூப்பராக இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு. காசு மாலை என்றைக்குமே அந்த கிரேஸோ மோகமோ குறையாது. பட் அதில் வந்து இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இந்த ஒரு செட்லேயே செஞ்சுருக்காங்க. பார்க்கறது ஃபுல்லாக வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற சோக்கர்ஸ் சோக்கர்ஸ் தானேண்ணா? ஆமாம், விக்டோரியன் நெக்ஸ் சோக்கர் நெக்ஸ். ஓகே ஓகே, இது எல்லாமே இந்த விக்டோரியன் கலெக்ஷன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க எந்த ஆக்டரை பார்த்தாலுமே ஸோ இந்த மாதிரி ஒரு ஜுவல் செட்டு தான் போட்டுட்ருக்காங்க. அதுவுமே நம்ம தாஜில் வந்து கிடச்சிட்ருக்கு. யூனிக் கலர்ஸாக, கலர் பார்த்தீங்களா ஒன்றொன்றும் வித்தியாசமான கலரோடு இருக்குது, ஒன்றொன்றும் வேறு வேறு டிசைனில் இருக்குது. என்ன எடுத்தாலுமே டிஃப்ரெண்ட்டாக, ஹெவியாக வேணுனா ஹெவியாக எடுத்துக்கலாம், இல்லைங்க எனக்கு சிம்பிளாக வேணுனாலும் சிம்பிளாக தாராளமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா ப்ரைஸஸ்லாம் எப்படின்னா நம்ம இது ஃபுல்லாமே ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1800 உள்ளேயே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. ஓகே ஓகே, ரொம்ப போனால் வந்து 2000 தாண்டாது. இதெல்லாம் 2000 போகவே சான்ஸ் இல்லை. 1800 அந்த ரேஞ்சை ஒட்டியே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் 2000 இதோட ஜிமிக்கெல்லாம் வருங்க. ஆமாம், பயங்கர கிரேஸாக பெருசாக போடணும்னு ஆசைப்படுவாங்க சில கேர்ள்ஸு. இது ஃபுல்லாமே இது வந்து ஒரிஜினல் ப்ரீமியம் ஸ்டோன்க்கா. இப்போ எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஏடி செட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியில் ஆன்லைன்ஸில் கொடுத்துட்ருப்பாங்க. அது என்னென்னா ஸ்டோன் வந்து ஸ்டோனும் உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு உண்டானது ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூவும் கம்மியாயிரும் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே யூனிக்காக இருக்குதுங்க. ஸோ இது செட்டு ரேட்டுமே உங்களுக்கு அதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக இந்த செட்ஸை நீங்கள் வந்து எப்படி வாங்கலானே இப்போ வந்து வீடியோ கால் பண்ணலாமா என்ன மாதிரி? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னோட ஆஃபீஸ் நம்பரும் கொடுத்துட்றேன், என்னோட நம்பரும் கொடுத்துட்றோம்க்கா. அந்த நம்பருக்கு அவங்க ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலே எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வேணுமோ எல்லா கலெக்ஷன்ஸும் ஃபோன்லேயே சென்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வீடியோ ஒரு வாட்டி பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து ஒரு வாட்டி காட்டிடுவாங்க. எது பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு சொன்ன டேட்டில் கரெக்டாக பக்காவாக அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடியே வந்துடும். ஆக்சுவலி இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடியே உங்கள் கையில் இருக்கிற மாதிரியே பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதாங்க எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இல்லை எங்களுக்கு வந்து எப்பவும் போல் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி செட்ஸுமே இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாலிஷிங். ஆமாக்கா, அதுவும் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒரு 2.5 உங்களுக்கு எல்லா நல்ல ப்ரீமியமில் இருக்கிற ரெகுலர் செட்ஸும் 2.5 வந்துடும். எல்லாருமே மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையோ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரீமியமான இந்த ரெகுலர் செட்டையே 4000-5000 சொல்லுவாங்க. இது எல்லாம் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 2.5-2500 அந்த மாதிரி ரேட்டுக்குள்ளேயே வந்துடும். அது போக இந்த பாலிஷிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் எங்கள் யூனிட்டோட ஓன் பாலிஷ் ஐட்டம் இது ஃபுல்லாமே. அது போக நீங்கள் ஒரு ரெண்டராக இருந்தீங்க அப்படின்னா கடையை வச்சுருக்கீங்க உங்களுக்குனா உங்கள் செட்டெலாம் பழசாயிருச்சு எதுனாலும் நீங்கள் வந்து ஒரே பண்ண வேணாம். ஏன்னா என்ன எப்படி கருப்பானாலும் என்ன ஆனாலும் எங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி அனுப்பிச்சு வைங்க. ப்ரீமியம் பாலிஷ் திரும்ப நீங்கள் வாங்குறப்ப எப்படி இருந்துச்சு அந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி பாலிஷ் வச்சு நாங்கள் ரெகுலராக முத்தெல்லாம் வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு எல்லாம் ரெகுலர் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட இன்கேஸ் உடஞ்ச செட்ஸ் இருந்தாலும் தாராளமாக அனுப்பிச்சு வைங்க. ரெண்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு செட்டு வாங்குறீங்க அதை வெளியில் போய் கொடுக்குறீங்க பழசான பிறகு பாலிஷிங் கொடுக்குறீங்க உங்கள் ஊரில் இந்த பாலிஷிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே ஓரளவு பரவாயில்லாமல் நான் பண்ணி
பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா காட்டுறதுக்காக. ரெண்டுமே சேம் செட்டு தான், ஆனால் இது ப்ரீமியம் பாலிஷ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ நீங்கள் யார்கிட்டயாச்சும் கேட்டால் ரெகுலர் திரும்ப ரீபாலிஷ் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்க பண்ணி கொடுக்குற பாலிஷ் இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். மோஸ்ட்லி இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரைடும் விரும்ப மாட்டாங்க திரும்ப இந்த மாதிரி பளிச்சுன்னு இருந்தால். இந்த மாதிரி ப்ரீமியம் பாலிஷாக இருந்தால் தான் பிரைடு வந்து விரும்பி எடுப்பாங்க. இன்றைக்கி என்னென்னா இந்த மாதிரி ப்ரீமியமாக இருக்கணும். இதோட ஃபினிஷிங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கிளாசிக் ஃபினிஷிங்கில் பிரைட்ஸ் இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் இன்றைக்கி விரும்புகிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அத்தனைக்கும் ரெண்டுமே நான் பாலிஷ் பண்ண செட்டு தான். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் பாலிஷே 1800 உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன். ஆமாம், ஃபுல் செட்டே ப்ரீமியம் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவேன், கொரியர் சார்ஜோடு பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர் சூப்பர். ஸோ இதுதாங்க தாஜோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ, பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், ஏன்னா கோயம்புத்தூர் சைடு தான் இந்த மாதிரி செட்ஸ் மோதோ நம்ம பார்க்க இருந்துச்சு, அங்கே போய் வாங்குறதா இல்லை அவங்களோட ரெண்டெல்லாம் வந்து பயங்கரமாக போச்சு. பட் மதுரையில் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக அன்னையிலேருந்து இவங்க தாஜ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ப்ரீமியம் குவாலிட்டியுமே அவங்க வந்து இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன செட்ஸ் வேணும், அடுத்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பாஃபம் சுசித்ரா அண்ட் தாஜ் கோல்ட். பை பை.